Hi, hello, welcome friends. இன்னைக்கு நாங்க முழு கோழியை நிலத்துக்கடியில் வச்சு சுட போகிறோம். இந்த வீடியோ வரல ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க. இந்த வீடியோக்காரர் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாக இருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் இப்போ நாங்கள் அரைச்சிட்டோம். அடுத்து உள்ளி அரைக்கிறது ஆகுமா? ஆ, உள்ளி தான் அரைக்க போகிறோம் மேடம். நாங்கள் உள்ளியை போட்டு அரைக்கிறோம். உள்ளியும் அரைச்சிட்டோம். அடுத்த இஞ்சிய போட்டு அரைக்க போறோம். இஞ்சியும் அரைச்சிட்டோம். கொஞ்சம் கூட போடும் காணுமா? அரே இப்போ நாங்கள் செத்தமிழகம் நல்லா பட்டு போல் அரைச்சிட்டோம். இனி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் மசாலாவை கொஞ்சம் தயிர் சேர்க்குறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மடிவாக கலக்கணும். செய்த மசாலாவே இந்த வாசம் அடிக்கணும்னு சொன்னா கோழியில பூசி கோழியை சுட்டு சாப்பிடக்க இந்த வாசம் அடிக்குமா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இந்த கோழியை கீறோளும், நல்லா ஆல்பமாக கீறி போட்டு தான் மசாலாவை தடவோளும். இப்போ நாங்கள் ஏன் இப்படி குறுக்க குறுக்க நல்லா ஆல்பமாக கீறுறோம்டா, அப்போ தான் மசாலா அந்த தசைக்குள்ளே போய் ரங்கும். பாருங்க, அவ்வளோ ஆல்பமாக கீறி இருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் நல்லா கீறிட்டோம். அடுத்த மசாலா தடவ போகிறோம்.
இப்போ நான் ரெண்டு கோழிக்கும் மசாலா தடவி விட்டோம். இனி அடுப்பை பற்ற வைப்போமா. நாங்கள் முதலே கிடங்கு எல்லாம் கிண்டி வச்சிருக்கிறோம். மூன்றடி ஆல்பத்தில் தான் இந்த கிடங்கு கிண்டி இருக்கு. உள்ள உரம் எல்லாம் வச்சு நெருப்பு மூட்டிட்டோம். இனி இதெல்லாம் எரிஞ்சு தணல் வந்த அப்புறம் தான் கோழியை வைக்கணும். கம்பியில் ஊற்றி போட்டு வைக்க போகிறோம். கோழியெல்லாம் குத்திட்டோம். இனி அடுப்புக்க வைக்கிறோம். பாருங்க சரியான ஹீட்டாக இருக்கு. பக்கத்துல நிக்கவே சரியான ஹீட்டா இருக்கு. எல்லாம் வெந்தாபுரம் சாப்பிடும். இதுக்கு மேல தகரம் போடுவோம். கிடங்க மூடுறோம். தகரத்தை பாருங்க தகரம் எல்லாம் போட்டு வடிவம் அடைச்சி வச்சிருக்கிறோம். ரெண்டாலும் பூ வெளியே போய்கொண்டு தான் இருக்கு. ஒரு ஒரு மணி தேலத்துக்கிட்ட விட்டுட்டு துறந்து பார்க்க சரி. கலரை பாருங்க வேற லெவல்ல இருக்கு. போயிடா லெக் பீஸ் மா போட்ட மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கடியும் கடிப்போம். போட லெவல் வேணும். கொஞ்சம் கருக விட்டுட்டோம். மதுமாய் அந்த மாதிரி சோசமாயினா அதே மட்டும் சாப்பிடணும். வார்த்தையிலே இல்லை சொல்ல எப்படி இருக்குண்டு. மின்னால் வீட்டில் செஞ்சு வாங்கணும். தந்தூரி சிக்கன் நான் நினச்சா ஒரு மணி சேலத்தை கிட்ட எடுக்க முடியும். டக்குண்டே வந்துட்டேன். எல்லாம் பிரிச்சு சோசை ஊத்து. சோசை ஊத்து. இந்த சோசை இதுல ஊத்துறேன். நானும் ஒன்று சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.